லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் ராஜா ராஜா ராஜா, அன்னைக்கு உன் தங்கச்சிக்காக எவனோ ஒருத்த ஃபீஸ் கட்டினான்னு மரியாதை போச்சு கௌரவம் போச்சு, நான் அப்படியே காசு எடுத்த மூஞ்சில விட்டு எரிஞ்சல. அதே மாதிரி ராஜா ராஜா அந்த 28,000 அந்த பாண்டி மூஞ்சில விட்டு எரி. என்னடா சும்மா நிக்கிற, நான் டயலாக்ல சொல்லிட்டு இருக்கேன், எங்க போச்சு உன் தங்கச்சி பாசம், எங்க போச்சு உன்னோட கௌரவம், அன்னைக்கு பணத்தை எடுத்து சடால்னு கொடுத்தீங்க, அந்த வேகம்லாம் இப்போ எங்கடா போச்சு? நிக்காத, போ போடா, போ போய் எடுத்து வந்து கூட. அந்த 20,000க்கே இவன் 3 நாளா முட்டு சந்தில நின்னு அழுதுட்டு வந்திருப்பான், இப்ப அதுக்குள்ள அடுத்த குண்டை தூக்கி போட்டுக்கு என்ன பண்ண போறானோ பாப்போம். மிஸ்டர் ராஜா போங்க, கௌரவ பிரச்சனை, கோ கோ கோடா கோ. மூஞ்சில விட்டாரு குடி. தேங்க்ஸ் மலரே, இனி நீ உன் பாட்டுக்கிற, நான் என் வழியை பார்த்துக்கிறேன். ஆ, நமக்குள்ளே இந்த எல்லா அடியிலையும் முடிஞ்சிச்சு. ஆ தெரியும்டா, இப்போ என்ன, என்கிட்ட மிச்சம் மீதி இருந்த காசையும் வாங்கியாச்சு, போட்ட மோதிரத்தையும் வாங்கியாச்சு, அடுத்து என்ன, நேராக போய் உன் அம்மா அப்பா பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், அதானே? அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது, அதான் நீயே என்ன வேணாம்னு சொல்லிட்டிய. அப்பல நான் யாரை கட்டினா என்ன, கட்டாம போனா உனியா உனக்குதான் வாழும் துணை, உன் அண்ணன் இருப்பிய சந்தோஷமா இரு. ஒரு விஷயத்த எனக்கு நீ புரிய வச்சிட்ட, இந்த வெறும் அன்பு பாசத்தை வச்சு ஒன்னியுமே ஆவாது. அது கூட இந்த மரியாதைன்னு ஒன்று இருக்குதுல, அந்த அன்புக்கே ஒரு அர்த்தம் அப்பதான் இருக்குது. தேங்க்ஸ் மலரே, இனி நான் உன்னட வரமாட்டேன், ஏன்னா என் வலி தனி வலி, உன் வழியை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். ஐயோ என்ன ஸ்டைலு ஸ்டைலு, பயங்கர ஸ்டைல் பண்றான்ப்பா. அனி மீ என்னையா? ஆமா இங்க வாங்க அனி, இது வர வாங்க, என்னையா கூப்பிட்டேன், வாங்க நீ சொல்லுப்பா. இந்த வீட்ல எனக்கு நீங்க மட்டும் தானே அண்ணி? ஐயோ என்ன விஷயம் சொல்லு சொல்லு. ஒரு தபா உங்களாண்ட நான் 2,000 ரூபாய் வாங்கினேன்ல. யூ மீன் ஏன் கிட்ட இருந்தா? நானா கொடுத்தேன்? என்னடா இவ, நான் கொடுத்தனா? இல்ல இல்ல, நீங்க கொடுத்தீங்க. எதுக்குப்பா? சும்மாதான், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், தோஞ்சி குடுக்கிறேன், வாங்கிக்கோங்க. எனக்கா? குடுப்பா குடுப்பா குடுப்பா, எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிப்பேன். தேங்க்யூ, நல்லாரு நல்லாரு. இவனை போய் வேண்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் மாமா, டேய் அந்த தண்ணி கேன்காரன் பிஸியா இருக்கானா, முதல்ல போய் 2 கேன் எடுத்துட்டு வா போ. ஓகே மாமா. உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு
இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு. இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, ரெண்டில் உன்னை பார்ப்பதற்கு தோலை நியமித்து, ரெண்டில் உன்னை பார்ப்பதற்கு தோலை நியமித்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எனக்கு தெரியாதா என்ன சீதா? இந்த மார்க்கண்டேயன போய் சிவபெருமாள் ரேஞ்சிக்கு ஒசத்தி வச்சுட்ட. அன்னைக்கு பாண்டிக்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? ஒரு மனுஷனுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம்டா, அதை இழந்து பெறக்கூடிய எதுவா இருந்தாலும் அது நிலைக்காதுன்னு சொன்ன. அதைத்தான் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு பெரியார் எப்பவும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. இதனால அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் நடக்காது. எப்பவுமே பிரிவில் ஒரு பெரிய வலி இருக்கும். அப்படி வலிக்கும் போது அவ இவனை தேடி தானா வருவா. ஒருவேளை அவ வரலனா சொல்லுங்க. ஒருவேளை அவ வராம போயிட்டா? 7 வருஷமா அவ அவன் மேல வச்சிருந்த காதலும் அன்பும் உண்மையானது இல்லைன்னு அர்த்தம். காதல் உண்மை இல்லைன்னா ரெண்டு பேரும் பிரியறதான் நல்லது. அப்புறம் அவங்கள சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. பாத்தீங்களா, கடைசியில நீங்களும் ஒரு ஆம்பளையாவே இருந்து யோசிக்கிறீங்க. தன்மானங்கிற பேர்ல அவனுக்குள்ள இருந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் நீங்க சீண்டி விட்டுட்டீங்கல்ல. அது சீண்டி விட்டது நான் இல்ல சீதா, உன்னோட பொண்ணுதான். ஏன், கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி நீங்க அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவன்தான் நீங்க எது சொன்னாலும் கேப்பானே. சரி, அதையே நீ உன் பொண்ணுகிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்னங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ஓம் பொண்ணு ஓம் பொண்ணுனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ நம்ம பொண்ணுங்க சீதா. ஒரு வியாதின்னு வந்தா முதல்ல என்ன பண்ணுவோம்? அதுவா சரியாகுதான்னு பாப்போம். அடுத்து மருந்து மாத்திரையிலையாவது குணமாகுதான்னு பாப்போம். அதுக்கும் சரி வரலன்னா நறுக்குன்னு ஒரு ஊசியை போடுவோம். அப்பவும் முடியலன்னா சர்ஜரிக்கு போவோம். இப்போ பொண்ணு இருக்கிறது 3வது ஸ்டேஜ், அதாவது ஊசி போட்டிருக்கோம். ஆனா அவங்கள பார்த்தா இப்போதைக்கு சேர்ற மாதிரி தெரியலங்க. அவசரப்படாத சீதா, அவங்க சேரும்போது மறுபடியும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்குள்ள இத்தனை வருஷமா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லையங்க. நீ விட்டு கொடுத்து போற மனைவி, நான் விட்டு கொடுத்து போற மனைவியோட அருமை தெரிஞ்ச புருஷன். இப்படி இருந்தாதான் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. பாப்போம். வெயில காய வச்சு பொடி பண்ணி மூஞ்சில போட்டா அப்படியே பளபளன்னு இருக்கும். உண்மையா சொல்ற? ஆமா மாமா. மாமா ஜூஸ் அருமையா போடுறீங்க. ஜூஸ் கடை வச்சிருந்த அனுபவம் இருக்கா என்ன?
எதுக்கு இப்போ என்ன பண்றது? முடியல. யோ, இதெல்லாம் புருஷங்காரம் பண்றது. நீ பாட்டுக்கு என்னமோ வேடிக்கை பார்த்து போயிட்டே இருக்க. நான் எது பண்ணாலும் உங்க பொண்ணு எதையாவது சொல்லி அசிங்கப்படுத்துறதையே வேலையை வச்சிருக்கேன். அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு அவ சொல்றத கேட்டுட்டு இருக்கலாம். முதல்ல எல்லாம் என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம செய்வான். இப்ப என்னடா, வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். என்னால திரும்ப திரும்ப இவரை பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. அதான் நானும் சொல்ல வந்தவுமா. வழக்கமா எல்லாரும் 7 மாசம் தான் வழக்கப்பு பண்ணுவாங்க. நீ 3 மாசம் முடிச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. ஆமாமா, நான் போயிட்டான். அதுக்கப்புறம் கேட்க ஆள் இல்லாம இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம்ல. அதுக்குதான் ஆசைப்படுறாரு உங்க தம்பி. என்ன உமா, நீ முன்னாடி போனா கடிக்கிற, பின்னாடி வந்தா உதைக்கிற, உனக்கு என்னதான் வேணும் சொல்ல? பையன் போயிட்டான், அடுத்தது அப்பா வந்திருக்காப்படி. சொல்லியா, நீ என்ன சொல்ல போற? என் மகன் அப்படியே கோளாறுல இருந்து வெட்டி எடுத்த சொக்க தங்கம், தேவையில்லாம அவனை உரசி பார்க்காதன்னு சொல்ல போற அதானே? பிரியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம். அஷ்டலட்சுமி கோயில வச்சு தட்டை மாத்திக்கிறாங்க. வர தை மாசத்துல கல்யாணம் வைக்கிறதா இருக்காங்க. அடேங்கப்பா, வாயில விரல வச்சா அப்படியே கடிக்க தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இந்த பார், இனிமே நீங்க ரெண்டு பேரும் பிரியா விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும்னு தான் இத சொல்றேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போக போறா. அடுத்தது நீங்க ரவிய டார்ச்சர் பண்ணணும்னா புதுசா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சுதான் பண்ணணும். இந்த பாருங்க, பிரியா கிட்ட இனிமே நீங்க சண்டை போடக்கூடாது. மனசுலயோ? புரிஞ்சுடுத்தோ? மேகலா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிங்க. என்ன ரெண்டும் யோசிக்குதுங்க? வெள்ளை சட்டை ஏதோ பத்த வைக்க போது நினைக்கிறேன். வைக்கட்டும் வைக்கட்டும், எதா இருந்தாலும் தெரியதான் போகுது. அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? அவ இவனை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு போறா, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? ஆனா உன்னை கை நீட்டி அடிச்சதுக்கும் அவ்வளோ திமுறா பேசுனதுக்கும் இத்தனை நாளா அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன்னை பண்ண டார்ச்சருக்கும் பதில் சொல்லாம போறாளே, அதுதான் யோசிக்கிறேன்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படியோ பிரியா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டீங்க சார். உண்மையை சொல்ல போனா நான் தான் உங்களுக்கும் பிரியாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். என் பையனுக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா போச்சு சார். நீங்க வேற என்ன காரணத்தை சொல்லியிருந்தாலும் என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருந்திருக்க மாட்டான். அவ இன்னும் மனசுக்குள்ள ரவிய தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்காக கல்யாணமே வேண்டான்னு இருந்தான். இப்ப என்னடானா அவனுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். நல்ல வேளை இவனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட இருந்துச்சு, இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு. விடுங்க சார், இந்த கல்யாணத்தினால அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்கல்ல, அதுவே போதும் சார். அது போதும். வாங்க சார், வாங்க போங்க, வாங்க. போதும் டே. உமா பொண்ணு டார்ச்சரில் உன் மனசு லேசா பிரியா பக்கம் சாயலைன்னு சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. அப்புறம் எதுக்கு நடு ராத்திரியில் அவள் வீட்டுக்கு போய் அழுது ஒப்பாரி வச்ச? அப்பா, நான் உன் அப்பண்டா. காதலுங்கிறது விருப்பம், ஆனால் கல்யாணங்கிறது கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டா என்ன தான் ஆனாலும் விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் வாழ்றது தான் ஒரு நல்ல புருஷனுக்கான அழகு. உமா ஒன்றும் மோசமான பொண்ணு கிடையாது. அவள் அப்பந்தான் அது இதுன்னு சொல்லி அவளை குழப்பி விட்டுட்டுருக்கான். அவளை மட்டும் கொஞ்சம் யோசிக்க வச்சிட்டான்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அதுவும் இல்லாமல் அவள் வயிற்றில் நம்ம குடும்பத்தோட வாரிசு வளருதுடா. அதுக்காகவாவது நீ பொறுமையாக தான் இருக்கணும். டே, அவ எங்களை தான் எதிரியா பாக்குறாளே தவிர ஒன்னும் அப்படி நினைக்கிறது இல்ல. நீ எங்களுக்காக அவளை விட்டு தராம அவ கூட சேர்ந்து வாழ்றது தான் எங்களுக்கும் உண்மையான சந்தோஷம். அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சார். சொல்லுங்க சார். வாங்க சார், போங்க. என்ன சார்? நீங்க ரெண்டு பேரும் பிரியாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார், நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி சார்? இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேரும் தான். நீங்க தான் பிரியாவுக்கு அப்பா அம்மாவா இருந்து இத நடத்தி தரணும். பிரியா, ஆசீர்வாதம் வாங்கி. நல்லா இருமா, நல்லா நல்லா இருமா. என்னங்க இப்படி திடீர்னு நம்மளை அம்மா அப்பா ஸ்தானத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? நாம ரெண்டு பேரும் பிரியாவுக்கு அம்மா அப்பான்னா ரவிக்கு அவ அண்ண முறை ஆகுது இல்ல, அதுவா கூட இருக்கலாம் இல்ல. எப்படிங்க எப்படி? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன.
என்னங்க அங்க பாருங்க. இவன் எதுக்கு இப்ப இங்க வர்றான்? ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. சேச்சே, இன்னைக்கு பிரியாவுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னான்ல, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்க்க வந்திருப்பான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அவன் பாட்டுக்கு பொண்ணை கூப்பிட்டு பேசாம போயிடுவான். பேசாம போயிட்டா சரிதா? அப்பா, டேய், நான் பார்த்துட்டேன், நீ கண்டுக்காம அமைதியா இரு. பொண்ணோட அப்பா அம்மாவும் பிள்ளையோட அப்பா அம்மாவும் தட்டு மாத்திக்கோ. ஆ சரி சார், எல்லாம் உங்களால தான் சார். நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்களே வந்து நிச்சயத்தட்ட மாத்துங்க சார். வாங்க சார். நிறுத்துங்க.